எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூர்யா மக்களுக்கு நோய் பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் ஒரு புரிதல் ஏற்படுத்துவதற்காக இந்த புரிதல் என்ற தொகுப்பை ஆரம்பித்துள்ளேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாக்டீரியா வைரஸ்னால் அல்லது மற்ற நோய் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எளிதில் கிருமிகள் தொற்றுமா அல்லது பாதிப்பை உண்டாக்குமா அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு தொற்றுமா பரவுமா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துமா என்று கேட்டால் இதற்கு பதில் பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் ஏற்படுத்தாது அதாவது அந்த நோய் கிருமியின் சக்தியை விட நமது உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த நோய் கிருமியின் சக்தியை விட நமது உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தாது உதாரணமாக ஒரு வீட்டில் பத்து பேர் இருக்காங்க கொரோனா வைரஸ் அதில் நாலு பேருக்கு மட்டும் வருது ஆறு பேருக்கு வரல அப்போ என்ன அர்த்தம் இந்த ஆறு பேருக்கும் அந்த கொரோனா வைரஸ் கிருமிகளை எதிர்த்து போராட்டுற நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பில் இருக்குதுன்னு அர்த்தம் உடனே கொரோனா வைரஸே நமக்கு வரல மற்ற வேற எந்த வைரஸ் பாதிப்பை ஏற்படுத்த போதுன்னு நினைக்கக்கூடாது அது தவறு கொரோனா வைரஸ் வரலைன்னா நம்ம வந்து முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பது அப்படி கிடையாது ஒவ்வொரு நோய்க்கும் எதிர்ப்பு சக்தி வேற வேறு மாதிரி இருக்கும் ஒரு நோய் கிருமியோ பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம உடம்பில் போது அந்த நோய் கிருமியை குணப்படுத்துகிற அளவுக்கு தேவையான பொருள் அல்லது சக்தி நம்ம உடம்பில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு வியாதினால் நமக்கு பாதிப்பு ஏற்படலை என்பதற்காக நம்ம முழுசாக நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறோம் என்பது அர்த்தம் கிடையாது மற்ற எந்த ஒரு வியாதியும் தொற்றாது என்று தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது இப்போ ஊரில் பத்து வியாதி வருதுன்னா நமக்கு அந்த பத்து வியாதினால் பாதிப்பு ஏற்பட்டால் நம்ம உடம்பு ரொம்ப மோசமான நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பத்து வியாதியில் ரெண்டு வியாதி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம உடம்பு எண்பது சதவீதம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பத்து வியாதியில் நமக்கு எந்த ஒரு வியாதியும் ஏற்படலாம்னா நம்ம முழுசாக ஆரோக்கியமாக இருக்கிறோம்னு அர்த்தம் அதனால் புரிஞ்சுக்கோங்க நோய் கிருமிகள் பாக்டீரியா வைரஸ் அதைவிட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் அதிகமாக இருந்தால் நமக்கு இதன் மூலம் பாதிப்பு வராது அதனால் நம்ம உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக பண்ணுற வேலையை ஈடுபடுங்க நோய்கள் மேலே கவனத்தை விட்டு ஆரோக்கியத்தை இன்க்ரீஸ் பண்ணுற பழக்க வழக்கத்தை மேல் கவனத்தை செலுத்துங்க இது போன்ற வீடியோ தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி